ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மேத் ஸ்டார் கற்றலினிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 வகுப்பில் பக்கம் எண் 35 இருக்கு, திட்பமும் நுட்பமும். அதாவது இக்காலத்தில் நீரை சேமிக்கிறதுக்காக என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க குளம், ஏரி, அணைகள், டேம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவீங்க. இதையே அந்த காலத்தில், அதாவது சோழர்கள் காலத்தில் எப்படி ஏரிகளில் ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்றத பார்க்க போகிறது தான் இப்பதிவு. திட்பம் அப்படின்னா என்னென்னா வலிமை, உறுதி. நுட்பம் அப்படின்னா நுண்மை, ஒரு சிறு விஷயத்தில் கூட கவனமாக செயல்படுறது, பார்த்து பார்த்து செய்கிறது. சோழர்கள் காலத்தில் குமளி தூம்புன்னு ஒன்று ஏரியில் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எப்படி செயல்படுதுன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் பொழுது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அதாவது நீச்சலில் நல்ல பயிற்சி பெற்ற ஒருவர் அந்த மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் பொழுது அவரை வந்து நீந்தி போக சொல்லுவாங்க. உள்ள அவர் நீந்தி போய் அந்த கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். இந்த குமிழி தூம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 துளைகள் இருக்கும். ஒன்று வந்து நீரோடி துளை, இன்னொன்று சேரோடி துளை. நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறிவிடும், சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி குளங்கள்லாம் குப்பையெல்லாம் போட்டு தூர்வார முடியாமல் நீர் அந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த இடத்துல நீர் போய் சேமிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் உள்ளே வந்துடுது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் எவ்வளோ அருமையான விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பரில், தேங்க்யூ.